இந்திய நாட்டினுடைய சட்டவிரோதமான செயல்களை சட்ட ரீதியாக மாற்றுவதில் மோடி அரசாங்கம் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் ஊழல் பணத்தை, கருப்பு பணத்தை எல்லாம் சட்ட ரீதியாக பாஜக கட்சிக்கு கொள்முதல் செய்வதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் தேர்தல் பத்திரம். இந்த தேர்தல் பத்திர திட்டம் வந்து நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட போது அறிமுக நிலையிலே எதிர்த்து போராடிய ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. இந்த தேர்தல் பத்திர திட்டங்கள் என்பது இந்திய நாடாளுமன்றம், இந்திய ஜனநாயகம் கடைபிடித்து வந்த அத்தனை விழுமியங்களும் சீர்குலைத்து கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் தேர்தல் பத்திர திட்டம். எனவேதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் தேர்தல் ஆணையமும் இந்த திட்டம் வேண்டாம் என்று பகிரங்கமாக எதிர்த்தார்கள். ஒன்றிய அரசாங்கத்திடம் வந்து தேர்தல் ஆணையமும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் நீங்கள் கொண்டு வரக்கூடிய தேர்தல் பத்திர சட்டம் வந்து சரியில்லை என்று வந்து சுட்டிக்காட்டினார்கள். ஆனால் அதையும் மீறி மோடி அரசாங்கம் என்ன செய்தான்னு சொன்னா, கிட்டத்தட்ட 4-க்கு 4 என்பது சட்டங்களை திருத்தம் செய்து அந்த சட்ட திருத்தங்கள்லாம் என்னன்னா கிட்டத்தட்ட இந்திய ஜனநாயகத்தினுடைய பாதுகாக்கக்கூடிய ஒரு அம்சம். உதாரணத்துக்கு ஒரு சட்ட திருத்தம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து நிதி கொடுக்கணும்னா ஒரு அவங்களுடைய கடந்த 3 அவங்க பெற்ற நிகர லாபத்தை ஒரு 7.5% மட்டும்தான் தேர்தல் கட்சியில் நிதி கொடுக்க முடியும் என்பதை அந்த திருத்தத்தை எடுத்துட்டாங்க. அப்படின்னா லாபம் வந்தாலும் சரி, லாப போராட்டம் சரி, எவ்வளவுலாம் கொடுக்கலாம்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இந்த கேடுகட்ட செயல்கள் எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக கண்டித்தது, எதிர்த்தது. அது மட்டுமல்ல, ஒவ்வொரு அரசியல் கட்சி ஏற்கனவே நிதி பெற்று தான் வராங்க. இப்ப டாடா போன்ற நிறுவனம் ட்ரஸ்ட் வச்சிருக்காங்க, பல பெருமுதலாளிகள் ட்ரஸ்ட் வச்சு அது மூலயமாக அரசியல் கட்சிக்கு நிதி கொடுக்குறாங்க. அந்த ட்ரஸ்ட் மூலயமாக நிதி கொடுக்கறதுலே வந்து ஆளுங்கட்சிகள், ஆண்ட கட்சிகள் நிறைய பணம் பெற்று வருகிறார்கள். டாடா நிறுவனம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிதி அளிக்கும் போது திருப்பி அனுப்பிச்ச ஒரே கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி. ஏன்னா பெருமுதலாளிகளும் கார்பரேட் நிறுவனங்களும் பணம் வாங்காத கட்சியாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் தான் திகழ்கிறது. இப்ப பிஜேபி என்ன பண்றான்னா, ஒரு பக்கம் பெருமுதலாளிகளுடைய ட்ரஸ்ட் மூலமா பணம் வாங்குறது, அது இல்லாம சட்டவிரோதமான வாங்கக்கூடிய பணத்தை சட்ட ரீதியாக மாற்றுவதற்கு தேர்தல் பத்திர முறையை கொண்டு வந்தாங்க. அதை தான் நம்ம வந்து கடுமை விமர்சனம் செய்தோம். சமீபத்தில் உச்ச நீதிமன்றம் அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பெறக்கூடிய பணம் என்பது சட்டவிரோதமான என உத்தரவிட்டிருக்காங்க. அது மட்டுமல்ல, இந்த தேர்தல் பத்திரம் வந்து இது வரைக்கும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மூலம் வந்து எல்லாமே வந்து அந்த பத்திரங்கள் பெறப்பட்டிருக்குது. எனவே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா யார் யாரெல்லாம் பணம் வாங்கலோ அந்த பட்டியலை வந்து நீ வந்து தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணும். தேர்தல் ஆணையம் வந்து அது மக்கள் மட்டத்தில் வெளிப்படுத்தணும். ஏன்னா நான் ஓட்டு போறேன்னா, நான் எந்த கட்சிக்கு அரசியல் கட்சிக்கு ஓட்டு போறேன்னா, ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் யார் மூலயமா பணம் பெறல என்றதை தெரிந்து கொள்வதற்கு எனக்கு அடிப்படை உரிமை இருக்கு. அந்த வாக்களிப்பவருடைய அடிப்படை உரிமையை பறிக்கக்கூடியது தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் ஸ்டேட் பேங்க் என்ன சொல்றான்னா, இப்போ வந்து எலெக்ஷன்லாம் முடிச்சுனா ஜூன் மாதம் கணக்கு கொடுக்குறேன்றானுங்க. இது வந்து 40,444,434 தான் அந்த அக்கௌண்ட்டே எடுத்து சொல்லிட்டானுங்க. 44,434 அக்கௌண்ட்டை கம்ப்யூட்டர் தட்டினா தெரிஞ்சிடாதா? அப்போ மோடி அரசாங்கம்னா ஸ்டேட் பேங்க் நிர்பந்தம் கொடுக்குறாங்க. எனவே ஸ்டேட் பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா, உச்சநீதிமன்ற உத்தரவை மதிக்காம ஒரு அயோக்கியதனமாக ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் செயல்படுது. ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் புரிந்து கொள்ளணும், நீ ஒரு பொதுத்துறை நிறுவனம், மக்களால் செயல்படக்கூடிய நிறுவனம், மக்கள் கொடுக்கக்கூடிய வரி பணத்தில் சோறு தின்றவங்க தான் ஸ்டேட் பேங்க்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள். எனவே உச்சநீதிமன்றம் சொல்வதற்கேற்ப நீங்கள் வந்து ஸ்டேட் பேங்க் நிர்வாகம் வந்து அந்த பட்டியலை வந்து நீ உச்சநீதிமன்றத்தில் அளிக்கணும், தேர்தல் ஆணையத்தில் வழங்கணும், அது மக்கள் மன்றத்தில் தெரிவிக்கப்படும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சென்னை மாவட்ட குழுக்கள் சார்பாக நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்கோடைய மண்டல அலுவலர் முன்பாக இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ந்து மக்களுடைய போராட்டங்களாக வெடிக்கக்கூடிய வகையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும்.